டெல்லியில் 21 வயதை ஆன சஃபியா எனும் பெண் போலீசை கடந்த வாரம் 4 நபர்கள் கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் அப்பெண்ணின் உடலில் 50-க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. மார்பகங்கள் அறுக்கப்பட்டும் பிறப்புறுப்பு சிதைக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கண்டன குரல்கள் எழுந்து வருகிறது. சஃபியா பணியில் சேர்ந்த சில மாதங்களிலே துடிப்புடனும் நேர்மையாக பணியாற்றினார். ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராக இயங்கினார் என்றும் பலரும் அவரை பாராட்டியுள்ளனர். 21 வயதான டெல்லி சிவில் டிஃபென்ஸ் ஊழியர்தான் அந்த பெண். அவர் கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட சஃபியா 26 தேதி மாலை தனது அலுவலகத்திலிருந்து கடத்தப்பட்டு ஃபரிதாபாத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். பிறகு குத்தி கொல்லப்பட்டதாக குடும்பத்தினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெண்ணின் உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயம் உள்ளது. வாய் குறிவைத்து கத்தியால் குத்தப்பட்டுள்ளது. மார்பகங்கள் வெட்டப்பட்டு பிறப்புறுப்பு சிதைக்கப்பட்டும் கொடூரமாக கொன்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் வேலை பார்த்த 2 பேர்தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என்று சஃபியா குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர்கள் தலைமறைவாக உள்ளதாகவும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருவர் மீதும் புகார் அளிக்க சங்க விகார் காவல் நிலையத்தை அணுகியதாகவும் ஆனால் போலீசார் தங்கள் புகாரை ஏற்று புகாரை பதிவு செய்ய மறுத்தனர் என்பதும் குடும்பத்தாரின் குற்றச்சாட்டாக உள்ளது. நியாயமான விசாரணை, அதிலும் குறிப்பாக சிபிஐ விசாரணை கோரி சங்கம் விகாரில் பாதிக்கப்பட்ட பெண் குடும்பம் தங்கள் வீட்டின் வெளியே அமர்ந்து கடந்த 1 வாரமாக போராட்டம் நடத்தி வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் ஒருவர் அளித்த பேட்டியில் சஃபியா 4 மாதங்களுக்கு முன்புதான் பணிக்கு சேர்ந்தார் என்றும் வழக்கம்போல் கடந்த 26 தேதி அலுவலகம் சென்ற நிலையில் அவர் வீடு திரும்பவில்லை என்றும் இரவு 8 மணி அளவில் அவர் தொலைபேசியில் அழைத்துள்ளார். ஆனால் குடும்பத்தார் போனை எடுக்கும் முன்பாக கட்டாகியுள்ளது. மிஸ்டு காலை பார்த்து மறுமுறை அழைத்தபோது போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. தாங்கள் பயந்து போய் ஆஃபீஸ்க்கு ஓடினோம் என்றும் அவர்கள் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை, அலுவலகத்தின் காவலாளி பார்வையாளரின் பதிவேட்டை காட்ட மறுத்துவிட்டார், அலுவலகத்தின் தனிப்பட்ட ஆவணங்களை யாரிடமும் காண்பிக்க அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார் என்று ஆதங்கத்தோடு தெரிவித்தார். தலைநகரில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கு ஏற்பட்டுள்ள இந்த கொடூரத்தை நினைத்தாலே ஈரக்குலை எல்லாம் நடுங்க செய்கிறது. ஆனால் இந்த அராஜக நிகழ்வு முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு சாதாரண ஒரு நிகழ்வாக கடந்து செல்வது போல் இருப்பதுதான் வேதனையளிக்கிறது. ஒரு பெண் போலீஸ் அதிகாரிக்கே இந்த நிலை என்றால் சாதாரண பெண்களின் பாதுகாப்பு இனி என்னாகும் என்ற அச்சம் ஏற்படுகிறது. இந்த கொடூர கொலை தொடர்பாக முகமது நிஜாமுதீன் என்ற அடையாளம் காணப்பட்ட ஒருவர் சரணடைந்திருப்பதாகவும் கொலை செய்தவர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் என்பதும் கொலையை தாமாக ஒப்புக்கொண்டார் என்றும் செய்திகள் வெளியானது. மேலும் பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய தென்கிழக்கு டெல்லி காவல் கண்காணிப்பாளர் ஆர்.பி. மீனா, திருமணத்திற்கு வெளியிலான உறவு காரணமாக எழுந்த சர்ச்சையால் கொலை செய்ததாக குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் உள்ள சூரஜ்குண்ட் ஏரி அருகே சம்பவம் நடைபெற்றுள்ளது என்றும் எஃப்.ஐ.ஆர். பதிவு செய்துள்ளோம் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இதனை பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் ஏற்க மறுக்கின்றனர். திருமணம் செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் 1 வார காலமாகியும் அதற்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறை வழங்கவில்லை. ஆகஸ்ட் 26 தேதி முதல் குற்றவாளியை காவலில் வைத்திருந்தும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை, கொலையை மறைக்க சதி செயல் நடைபெற்று வருகிறது, என் மகள் மீது திட்டமிடப்பட்டு அவதூறு பரப்பப்படுகிறது, டிஎம் அலுவலகத்தில் நடக்கும் ஊழல் மற்றும் பிற முறைகேடுகள் குறித்து அவர் அறிந்திருக்கிறார், அதனை மறைக்கவே கொலை நடந்திருக்கிறது என்றும் உடன் வேலை பார்க்கும் 2 பேர்தான் கொலை செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார்.
நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கோர சம்பவம் குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர்.